ஃபோர்த் டைமென்ஷன் பிரசன்ஸ் சவுத் இந்தியா கான்டென்ட் சப்மிட் 2024 தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9 காலை 10 முதல் மாலை 6 வரை. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி முதல் தரங்கம்பாடி வரை அதிகாலை முதலே மழை பொழிந்து வருகிறது. சீர்காழி, கொள்ளிடம், பூம்புகார், வைத்தீஸ்வரன் கோவில், தரங்கம்பாடி ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பொழிந்தது. இதன் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கின. தொடர் மழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் 28 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு முதல் இடைவிடாத மழை பொழிந்தது. சிதம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பரங்கிப்பேட்டை, புதுச்சத்திரம், தாண்டவராயன், வல்லம்படுகை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பொழிந்தது. திருவாரூர் மாவட்டத்தில் அதிகாலை முதலே நன்னிலம், குடவாசல், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளிலும் மிதமான மழை பொழிந்தது. நீர்நிலைகளில் தண்ணீர் இல்லாத நிலையில் தொடர் மழை காரணமாக நேரடி நெல் விதைப்பு செய்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதே நேரம் எள், உளுந்து, கடலை போன்ற கோடை பயிர்கள் பாதிக்கப்படும் நிலை உள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது சாரல் மழை பொழிந்து வருகிறது. ஈரப்பதமான காற்று வீசுவதால் மாவட்டத்தின் பல பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. புதுச்சேரியில் தொடர்ந்து 2 நாளாக மழை பொழிந்து வருகிறது. கடற்கரை சாலை, முத்தியால்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பொழிந்தது. தொடர் மழையால் ரெட்டியார்பாளையம், கம்பன் நகர் போன்ற பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து குடியிருப்புகளை சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். மேலும் புதுச்சேரி பகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளனர். ஃபோர்த் டைமென்ஷன் பிரசன்ஸ் சவுத் இந்தியா கான்டென்ட் சப்மிட் 2024 தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9 காலை 10 முதல் மாலை 6 வரை.